யாராவது நம்மள பார்த்து கல்லு வீசினா ஒன்னும் பேசிடவும் கூடாது, எதுவும் செஞ்சிடவும் கூடாது. பேசாம சும்மா இருக்கணும், அப்படித்தானே? சும்மா இருக்க வேண்டாம், முன்னேறி போ. அப்படி எழுதுறவன் எழுதட்டும், திட்டுறவன் திட்டட்டும், கல்லறிவன் கல்லறிட்டும். நேத்து நடந்த பேசிட்டு இருப்பாங்க, நம்ம நாளைய காரியத்தை சிந்திக்கலாமே. ஏ தாசன, நாம ஒத்துமையா உழைச்சதுனால இவ்வளவு தூரம் வந்திருக்கோம். நாலு பக்கம் பத்திரிகையாள சக்தி கார்பரேஷன் முடிய முடியாது, தெரியுதா? நீ முத நம்ம நம்ம வயிற்று பிரச்சனையை பாரு. ஏன்னா எப்ப பர்மா செலவோட மிகப்பெரிய பெட்ரோல் கெமிக்கல் ஃபேக்டரி நம்ம திறக்க போறோமோ அது வர ஓய போறதில்ல, புரியுதா? நீ எந்த அளவு கூச்சல் போடுறியோ அதை விட அதிகமா நான் முன்னேறி போயிட்டு இருப்பேன். ஆனா ஒண்ணு மட்டும் என்கிட்ட நீங்க எல்லாம் பறிச்சிடவே முடியாது, அது என்னோட தைரியம். அதை நான் இழக்க மாட்டேன். ஏன்னா என்னோட தைரியம் இங்க இருக்கிற சாதாரண குடிமக்களுக்கு இருக்கிற தைரியம், இந்த தேசத்தோட தைரியம். நீங்க எல்லாரும் கூட்டு சேர்த்துட்டு என்ன நிறுத்த பாக்குறீங்கல்ல? ஆனா நான் கனவு காணுவேன். நாம கனா கண்டோம், இந்தியாவிலேயே நம்பர் ஒன் கம்பெனியை நாம ஆகி காட்டணுங்கிற கனவு. நாம கண்ட கனவு இப்ப நிஜமாயிருச்சா? போதுமா? தைரியமா இன்னொரு கனவு காணுவோமா? இந்த உலகத்திலே நம்பர் ஒன் கம்பெனி ஆகுமா? உலகத்துக்கே கேட்கிற மாதிரி சொல்லுவோம், நாம வந்துட்டு இருக்கோம். தெரிஞ்சவங்க தெரியாதவங்க அத்தனை பேரையும் பிடிங்க, ஒருத்தர் விடாம. இப்போ இந்த நிமிஷம் போன் பண்ணுங்க, வீட்டுக்கு போங்க, தூங்குறவன் தட்டி எழுப்புங்க, என்ன பண்ணுமோ பண்ணுங்க. நாட்டில் இருக்கிற எல்லா பத்திரிகையிலும் கான்ட்ராக்டர் பத்தின அத்தனை உண்மையை எழுதணும். அவங்கிட்ட சொல்லுங்க, கான்ட்ராக்டரோட சூட்டும் கார் தான் மின்மெடுக்குது, ஃபேக்டரி இருக்கிற மிஷின் தான் பரவதி ஆனது. கான்ட்ராக்டர் ஃபேக்டரி இல்ல, காயலங்கட தெரியணும். பாஸ்கர் சார், கான்ட்ராக்டர்ங்கிற வார்த்தை கெட்ட வார்த்தையா மாறணும், கெட்ட வார்த்தையா. உலகத்துல எல்லா விதமான ஆளுகளும் இருக்காங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விலை கொடுக்க வேண்டியது இருக்கு. என்ன பிரதர்? இந்தாங்க லட்டு, ரவா லட்டு. அதனால ரெண்டு டைப் செருப்போட சுத்திட்டு இருக்கேன், ஒன்னு வெள்ளியில இன்னொன்னு தங்கத்துல. யாருக்கு எது தேவையோ அதால அவங்கள அடிச்சுட்டு முன்னேறிட்டே இருப்பேன். எனக்கு என்ன மாதிரி செருப்பு வச்சிருக்க? உங்களுக்கெல்லாம் காதி,
அப்போ நீ என்னையும் செருப்பால் அடிப்ப. சுத்த போய் எல்லாமே நம்மளால அவங்க எதுக்கு சம்பாதிக்கணும்? இல்ல 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 இல்ல, சுதந்திரமணி பத்திரிகைக்கு அதிகமா கொடுங்க. இது வரைக்கும் மாசத்துக்கு நம்ம 10 விளம்பரம் கொடுத்தோம்னா அதை 30 ஆக்குங்க. என்ன குருண? பேலன்ஸ் ஷீட்டு, ப்ராஃபிட்டு, புது புது கம்பெனிங்க எல்லாத்தையும் விளம்பரப்படுத்துங்க. நான் ஆசைப்படுறதெல்லாம் நானாஜி காலையில் முடிச்ச உடனே நம்ம வளர்ச்சியை பற்றி படிச்சுட்டே இருக்கணும்.